guys, welcome back to Lissy video. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்துட்டு நம்மளோட ஹேர் நல்லா கருப்பா இருக்கிறதுக்கான ஒரு டிப். சோ நேச்சுரலி வந்து பை பர்த் என்னோட முடி வந்து நல்லா கருப்பா இருந்தது, பட் அப்படியே நான் வளர வளர வந்து அது ஒரு மாதிரி செம்பட்ட கலர்ல ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இருக்கலாம். அகேன், அது எப்படி கருப்பா ஆக்குறது அப்படின்னு நீங்க வந்து யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. சோ இந்த வீடியோல வந்துட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து என்னோட ஃபேவரட்டான கருவேப்பிலை பொடியோட ரெசிபி தான். சோ இந்த கருவேப்பிலை பொடி வந்து நீங்க டெய்லி 1 ஸ்பூன் நீங்க சாப்பிடுங்க. சோ இது வந்து சாப்பிடுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. நீங்க லஞ்ச் சாப்பிடும்போது ஜஸ்ட் ஒரு நம்ம இட்லி பொடியெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு வந்து சின்ன வயசுலயே வந்து முடி நரைச்சு போயிடும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். சோ அதுக்கு வந்து வேரியஸ் மத்த ரீசன்ஸும் இருக்கலாம், பட் நம்ம சைட்ல இருந்து அதை அவாய்ட் பண்றதுக்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து சின்ன சின்ன விஷயம் நம்ம பண்ணலாம். சோ உங்களோட ஃபுட்ல டெய்லி 1 ஸ்பூன் நீங்க வந்து இந்த கருவேப்பிலை பொடியை நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கிராஜுவலா வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். ஹேருக்கு வந்து நல்ல ஒரு வால்யூம் தரும். அதே மாதிரி நிறைய பேருக்கு சின்ன வயசுலயே வந்து முடி நரைச்சு போயிடும், இல்லை நரை அந்த பிரச்சனையெல்லாம் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலை பொடி எப்படி பண்றது அப்படின்றது இந்த வீடியோல நீங்க பாருங்க. நமக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் மெயின் இன்கிரீடியன்ட் வந்து கருவேப்பிலை. இது வந்து அதோட ஸ்டெம் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு வாஷ் பண்ணி தண்ணி இல்லாத மாதிரி நல்லா காய வச்சு எடுத்திருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு கருவேப்பிலை நம்ம இங்கே எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா நமக்கு வேண்டியது வந்து உளுந்து, அப்புறம் ஒரு 8 to 10 வரைக்கும் காஞ்ச மிளகாய் நமக்கு வேணும், கொஞ்சமா புளி எடுத்துக்கலாம், அப்புறம் ஒரு ஃபுல் கோகனட் வந்து நம்ம துருவி இங்கே எடுத்து வச்சுருக்கோம். இனி ஒரு பேனில் பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் கோகனட் ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கோகனட் ஆயில் ஹீட் ஆனதும் அதில் உளுந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். இது ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டார்க் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் எல்லாம் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு லைட் ப்ரௌனிஷ் கலர் வந்ததுமே நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம வந்து காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிட்டு அதுக்கப்புறமா நம்ம சில்லிஸ் எல்லாம் ஆட் பண்ணோன்னா உளுந்து வந்து கரைஞ்சி போயிடும். அதனால அது லைட்டாக ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்ததுமே நம்ம வந்து அதில் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இனி இதில் நம்ம தேங்காய் இருக்கலையா, துருவி வச்சுருக்க தேங்காய் இதில் ஆட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த காஞ்ச மிளகாவுமே வந்து ரொம்ப டார்க்காக ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். லைட்டாக ஒரு அளவுக்கு ரோஸ்ட் ஆனதுமே அதில் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இனி இந்த தேங்காய் வந்து நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகணும். அது ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இனி இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா இந்த கருவேப்பிலை எல்லாமே வந்து நல்லா சுருங்க ஆரம்பிச்சிடும். இதை நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து நல்லாவே ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நம்ம ஆட் பண்ணியிருக்க இந்த தேங்காய் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். இப்போ பாருங்கள், இந்த கருவேப்பிலை எல்லாமே வந்து நல்லா சுருங்கிடுச்சு. அதே மாதிரி கோகனட்டோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு, ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் கலராக மாறிடுச்சு. ஸோ இது நல்லா வந்து நல்லா ஒரு கிறிஸ்பினஸ் நமக்கு ஃபீல் ஆகும். இனி இதில் நம்ம புளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்து நம்ம தண்ணியிலலாம் கரைக்க வேண்டாம், டைரெக்டாக அப்படியே பிச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. புளி ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் அப்படி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு சவுண்ட் வரும், ஒரு கிறிஸ்பினஸ் வந்து நமக்கு ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லாவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இனி நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கப்புறமா இதை நம்ம வந்து ஆற விட்டுலாம், பிகாஸ் அந்த பாத்திரத்தில் வந்து சூடு இருக்கும். இனி இதை நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை மிக்ஸி ஜாரில் இப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரேடியாக போட்டு ஃபுல்லாமே பொடிக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம இது வரைக்குமே நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொடிக்கும் போது அதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து அந்த கருவேப்பிலை பொடியோட ரெசிபி. அண்ட்
இதுகூட வந்து ஹேர் ஆயில் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். சோ அது எப்படி பண்றது அப்படினு உங்களுக்கு தெரியணும்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ அதோட வீடியோ கூட நாங்க அப்லோட் பண்றோம். சோ எல்லாருமே வந்து இந்த கருவேப்பிலை பொடி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு டெய்லி இன்டேக் பண்ணிட்டு உங்களோட ஹேர் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துட்டு நீங்க சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கூடயும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.